இன்னைக்கு நம்ம வந்து ஒரு திருக்குறள் கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் மாதவன்ற ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு வந்து உழைக்காமல் சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டான். அது வந்து ஒரு காய்கறி தோட்டம். அங்கே வந்து ஒரு வெள்ளரி பிஞ்சு இருக்கிறத பார்க்குறான். அதை போய் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே போய் கை வைக்கும் போது அந்த தோட்டக்காரர் வந்துட்டு இவனை அடித்து துரத்தி விட்டுறாங்க. இவன் வயத்தில் வந்து ஓடி வந்துடுறான். இவன் வயத்தில் ஓடும்போது கரெக்டாக நடுக்காட்டுக்கு போயிட்டான். அங்கேருந்து வெளியே வர வழி என்னன்னு தெரியாமல் இவன் யோசிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்துட்டு ரெண்டு காலும் இல்லாத நிறைய பார்க்குறான். அந்த நிறைய பார்த்துட்டு இவன் ரொம்ப பாவப்படுறான். ரெண்டு காலும் இல்லையே, இந்த நரிக்கு யார் சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே ஒரு சிங்கம் வந்துச்சு. சிங்கத்தோட வாயில் வந்து கறித்துண்டு இருந்துச்சு. அந்த கறித்துண்டை கொண்டு வந்து நரிக்கு போட்டுட்டு அந்த சிங்கம் போயிடுச்சு. அப்போ இவன் யோசிக்கிறான், நரியை பார்த்து வெறுக்கிற இந்த சிங்கமே இந்த நரிக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு போகும்போது நம்மளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வழியை கண்டுபிடிச்சு அவன் அவங்க வீட்டுக்கு போயிட்டான். அப்போ வந்து அவனோட நண்பன் கையில் ஒரு டீயும் ரொட்டி துண்டும் வச்சிருக்கான். அதை வந்து மாதவன் கிட்ட கொடுக்குறான். அப்போ வந்து மாதவன் நடந்த கதை எல்லாத்தையும் அவனோட நண்பன் கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறான். அவனோட நண்பன் வந்து என்ன சொல்கிறான்னா, கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒவ்வொருத்தரும் அனுப்பி வைப்பாங்க, அதே மாதிரி தான் அந்த சிங்கம் வந்து அந்த நரிக்கு சாப்பாடு போட்டுச்சு, நீ வந்து அந்த நரி மாதிரி இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவுற சிங்கம் மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அப்போ தான் இந்த மாதவன் வந்து யோசிக்கிறான், சரி நம்மளும் இனிமேட்டே திருந்தி வாழ ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளை யோசிக்கிறான். பார்த்தோன் மாதிரி இவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது அப்படிங்கிற திருக்குறளை வந்து இவன் யோசிக்கிறான். இதோட விளக்கம் என்னன்னா, மற்றவங்களோட பகிர்ந்து உண்ணும் பழக்கம் இருக்கிறவங்களை பசி என்னும் தீமை வந்து அணுகுவதே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளோட விளக்கம். அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.